அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த விடல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு சோசியல் டேர்ம் ஒன்று சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் பன்முகத்தன்மையினை அறிவோம், அந்த டைட்டில் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, பன்முகத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. டைவர்சிட்டி அப்படின்னா வேறுபட்ட பண்பு, அதுக்கடுத்து பண்பாடு, வழிபாட்டு முறை, இது எல்லாமே இருந்தோம் நம்ம ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் இன்ட்ரொடக்ஷனு. இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா பன்முகத்தன்மை காணப்படுகிறது. 5000 ஆண்டு பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக எது உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா நிலமைப்பு, சமூக அமைப்பு, சமயம், மொழி, பண்பாடு, இது எல்லாமே மாறுபட்டு இருந்து நிறையா மொழி பேசுகிறவங்க இருக்காங்க, சமயங்கள், பல்வேறு சமயங்கள் இருக்குது. இருந்தாலும் நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருக்கோம், அதனால தான் நம்ம இந்தியாவை ஒரு பன்முகத்தன்மை உள்ள நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு கூட நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா திராவிடர்கள், நீக்டோரியர்கள், அதுக்கடுத்து ஆரியர்கள், அல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து நில அமைப்பு மற்றும் வாழ்வியல் முறையில் பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்தியா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கண்டம் அப்படின்னா மலை, பீடபூமி, சமவெளி, ஆறு, கடல், பள்ளத்தாக்கு, இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்தியாவில் அதிக அளவில் மழை பெய்யக்கூடிய பகுதி அப்படின்னா மேகாலயாவில் உள்ள மவுசின் ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே ராஜஸ்தானில் பார்த்திங்க அப்படின்னா ஜெய்சால்மார், அங்கே குறைவான மழை பெய்யும் பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. அப்போ அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதி அப்படின்னா மவுசின்ரோம், அது மேகாலயாவில் உள்ளது. அதே குறைவான மழை பெய்வு உள்ளது அப்படின்னா ஜெய்சால்மார் சொல்லுவோம், ராஜஸ்தானில் இருக்குது. அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சமூகம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க. சமூகம் அப்படின்னா பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடத்திற்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சமூகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு சமுதாயம் அப்படின்னா அனைவரையும் சார்ந்தது அப்படின்னா விவசாயி, தொழிலாளர், ஆசிரியர், மாணவர், பெற்றோர், இந்த மாதிரி பல்வேறு பட்ட அனைத்து தரப்பினையும் உள்ளடக்கி பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் சமுதாயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சமுதாயம் ஒன்றை ஒன்று என்ன இருக்கும் அப்படின்னா சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக என்ன பண்ணலை, அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்தியாவில் பார்த்தினா பல்வேறு மதங்கள் இருக்குது, இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், சீக்கிய, புத்த, சமணம், ஜொராஸ்ட்ரியா, மேலும் ஒரு சில மதங்கள் இருக்கிறத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பல்வேறு விழாக்களின் தாயகம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 2001 ஆண்டு கணக்கின்படி சரிங்களா 122 முக்கிய மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் 1599 பிற மொழி கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. 122 முக்கிய மொழி, பிற மொழிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 1599, இது 2001 கணக்குப்படி. அதுக்கடுத்து மிக முக்கிய நான்கு முக்கிய மொழிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், அதுக்கடுத்து சீன திபெத்தியன், இவை நாளும் பார்த்திங்க அப்படின்னா முக்கிய மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ் மொழி அப்படிங்கிறது பழமையான திராவிட மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவில் பேசப்படும் முதல் மொழி 5 மொழிகள், இது 2011 கணக்கின்படி கொடுத்துருக்காங்க. நியூ புக்காக இருந்தீங்கன்னா அதை செக் பண்ணி பார்த்துங்க. இந்தி அப்படிங்கிறது 43.63%, தெலுங்கு 6.93%, தமிழ் 5.89%, வங்காளம் 8.30%, மராத்தி 7.9% வந்து என்ன பண்ணுறாங்க கொடுத்துருக்காங்க சரி. 7.9% கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது, அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 8வது அட்டவணைப்படி பார்த்திங்க அப்படின்னா 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி அப்படின்னா நம்ம தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 2004 ஆண்டு இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. அதுக்கடுத்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 6 செம்மொழிகள் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் 2005 சமஸ்கிருதத்தையும், 2008 தெலுங்கு, கன்னடம், இந்த மொழிகளையும், 2013 மற்றும் 2013 மலையாளம்,
16ல் ஒரியா, இது எல்லாமே செம்மொழியை அறிவிச்சிருக்காங்க சரிங்களா. அப்போ 2004ல் தமிழ்மொழி, 2005ல் சமஸ்கிருதம், அதுக்கடுத்து கன்னடம் தெலுங்கு பார்த்திங்க அப்படின்னா 2008, மலையாளம் 2013, ஒரியா பார்த்திங்கன்னா 2016 கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. இந்தியா தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய அந்த சுவடுகள் எல்லாமே தமிழில் அந்த எழுத்துக்களில் பொறிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இசை வடிவங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்துஸ்தானி, நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை இதெல்லாமே இருக்குது, லாவணி இசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நடனம் அந்த ஃபேமஸ், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சொல்லுவோம். அதில் தமிழ்நாடு பரதநாட்டியம், கேரளாவில் கதகளி, ஆந்திராவில் குச்சிப்புடி, ஒடிசாவில் பார்த்திங்கன்னா ஒடிசி, மணிப்பூரில் மணிப்பூரி, அசாமில் சத்ரியா, கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா யுக்வகானம், அதுக்கடுத்து வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா கதக் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இந்திய நாட்டுப்புற நடனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தமிழ்நாடில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். அதே கேரளாவில் பார்த்திங்கன்னா தெய்யம், மோகினி ஆட்டம், பஞ்சாபில் பாங்க்ரா, குஜராத்தில் கர்ஃபா, தாண்டியா, ராஜஸ்தானில் கல்ஃபேலியா, கூமர், உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா ராசலீலா, உத்தரகாண்டில் சோலியா, அசாமில் பிஹு இப்படிங்கிறதெல்லாமே பாரம்பரிய அந்த நாட்டுப்புற நடனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை இந்த சொற்றொடரானது ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா விஏ ஸ்மித், இவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். இந்த தகவல் தான் நமக்கு 6th டேர்ம் 1ல் சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன்ஸில் நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் டேர்ம் 1ல் செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய கண்டென்ட் இதெல்லாமே பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து டேர்ம் 2, 3 இது எல்லாமே கண்டென்ட் எல்லாமே பார்ப்போம். நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் இதெல்லாமே பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.